தேவனுடைய வார்த்தையின் செய்தியாக அதனுடைய தலைப்பாக நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய தலைப்பு தேவனை புகழ்ந்து பாடுங்கள். தேவனை புகழ்ந்து பாடுங்கள். தொழுகையிலே பாடல் மிக முக்கியமாக இருக்கிறது. ஜபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தேவ செய்தியை கேட்டு நாம் ஜெபித்து நம்முடைய இல்லங்களுக்கு நாம் கடந்து செல்கிறோம். பாடல் குறித்து பரிசுத்த வேதமும் என்ன சொல்கிறது? பாடலை குறித்ததான புரிதல் நமக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறது? பாடல் பாடும் பொழுது அதிலே தேவனுடைய நாமமானது மகிமைப்படுதா? நீங்கள் பாட்டெல்லாம் பாட தெரியாது, வசனம் சொன்னா வசனம் படிப்போம், வசனம் கேட்போம், அவர் சொல்றத செய்வோம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், பாடலை பாடும் பொழுது யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால் பாடி மகிமைப்படுத்தினார். ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறார். ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு எபிரேயர் வாசிக்கும் பொழுது இது ஜனங்களுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக என்னுடைய சகோதரர்களுடைய நடுவிலே உண்மை என்ன செய்வேன் என்றால் துதித்து பாடுவேன். என் சகோதரர்களுக்குள்ளே அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பிள்ளையும் நம்ம சொல்லாம இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால் என் சகோதர என் சகோதரிகள் மத்தியிலே நடுவிலே நான் தேவனை துதித்து பாடுவேன். தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் 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 என்று என்ன செய்கிறார்கள்? பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய பாடல் எவ்விதமாக இருக்கிறது? ஆராதனையிலே பாடல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாடும் பொழுது சில பேருக்கு கீச்சு குரல் இருக்கும், பேஸ் குரல் இருக்கும், சில பேர் அவன் பாட்டு பாடட்டும் நம்ம அமைதியாக இருப்போம், கேட்டுக்கிட்டு இருப்போம், வரி மட்டும் போயிட்டு இருக்குது, என்னத்துக்கு பாட்டு பாடணும்? நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறது? பாட்டா பாடிட்டு இருக்கிறது, இதை வேற பாடணுமா? எங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது. ஆனா வீடுகளில் இருக்கும் பொழுது சிலரை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாய்களில் ஆட்டோமேட்டிக் என்ன பாட்டு வரும், என்ன பாட்டு வரும் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சினிமா பாடல் வந்து பாடக்கூடியவங்க தான், யாரும் இங்க வந்து பாட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக அந்த இசையோடு அதை கேட்கும் பொழுது என்ன செய்வோம், இன்னும் ரொம்ப அது வந்து அருமையாக இருக்கும். ஆனால் தேவனே மகிமைப்படும்படியாக அந்த தொழுகையிலே ஆராதனையிலே பாடல் எவ்வளவு முக்கியமாக வைத்திருக்கிறார். ஏன் பாடலை பாட வேண்டும்? ஏன் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும்? புகழ்ந்து பாடுவது, துதித்து பாடுவது, போற்றி பாடுவது, இதுல எல்லாம் யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்றால் தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது. 148 சங்கீதம் சங்கீதம் 148 சங்கீதம் அதனுடைய ஒன்றுல இருந்து அந்த கடைசி வசனம் வரை தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக நாம் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய இடங்களிலே பாடி மகிமைப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதுல விசேஷமாக 148 சங்கீதத்திலே அல்லேலூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரியனே சந்திரனே சகல நட்சத்திரங்களே வானாதி வானங்களே ஆகாய மண்டலங்களே கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள், துதியுங்கள், அவர் கட்டளையிட்ட அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பூமி உள்ளவைகளாக இருக்கட்டும், மகா மச்சங்களே அக்னியே கல்மலையே உறைந்த மலையே மூடுபணியே மலைகளே சகல மேடுகளே கனி மரங்களே சகல கேதர்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இரவுள்ள பறவைகளே பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்களே ஜனங்களே பிரபுக்களே சகல நியாயாதிபதிகளே வாலிபர்களே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரையே துதியுங்கள். பணி கூட தேவனை துதிக்கிறது.
மலை துதிக்கிறது. பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்க காரியங்களும் துதித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின் பிரகாரமாக, அவர் நம்ம சாயல கிடையாது, நாம தான் அவருடைய சாயல. சயின்ஸ் என்ன சொல்லுது? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லுது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, மனுஷன் மண்ணினை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா. அறிவியல் என்ன சொல்கிறது? நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்லித்தராங்க? மனுஷன் எதுல இருந்து வந்தா அது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் நீங்களும் நானும் வேத வசனத்தை படித்ததன் மூலமாக தேவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும். நம்முடைய எல்லாருடைய கையிலும் செல்போன் இருக்கு. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வைப்போம், நிறைய பேர் புதிய புதிய படம் வந்தா பாடல் வந்தா அதை போட்டு 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 கேட்போம். நல்லா இருக்கு, அருமையா இருக்குது அந்த பாடல். அது எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், அது தியாகராஜா காலமா இருக்கட்டும், என் தாத்தா பாட்டு முப்பாட்டம் வாழ்ந்த காலமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் வரக்கூடிய காலங்களா இருக்கட்டும், அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறோம்? அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறோம்? எப்படி தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது? ஜபம் பண்ணா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேத வசனங்களை சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது, அதன் பிரகாரமாக நடக்கும் பொழுது தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது. பாவமே இல்லாமல் பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. காணிக்கை கொடுக்கும் பொழுது, நல்ல செயல்களை செய்யும் பொழுது, உபசரிக்கும் பொழுது தேவனுடைய நாமமானது மகிமைப்படுகிறது. பலமா இருக்கும் பொழுது, பாடல் பாடும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. என்ன செய்கிறது? அதான் பாடுகிறோமா? பாட்டு பாடி கத்துக்கிறோமா? தேவனுடைய பாடல் தெரியாம எத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். குரலெல்லாம் இல்லை, குரல்லாம் வர்றது இல்லை, பேச வருதா? சாப்பிட தெரியாது இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம், அது படிப்படியாக என்ன செய்யுது? சாப்பிடுதா இல்லையா? காரத்துல இருந்து இனிப்புல இருந்து கசப்புல இருந்து எல்லாம் உள்ள போகுது இல்லையா? எவ்வளவு போகிறது? சாப்பிடுகிறோம், உடைகளை உடுத்தி கொள்ளுகிறோம், நம்முடைய தேவைகளை அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடுகிற விஷயத்திலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் குறைவாகவே இருக்கிறது. சில டிவி எல்லாம் பார்க்கிறோம் உலக ரீதியா, அதுக்கெல்லாம் இந்த பாடல் பாடக்கூடியவங்களை ஒரு பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிப்பாங்க, முன்னாடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு குழந்தை அந்த பாடலை பாடு, எப்படி அதுக்கு மனசுல அதை வந்து எப்படி அந்த இறுதியத்துல அதை பதித்து வைத்து அந்த வார்த்தைகளை பிசகாமல் பாடுகிறது. குழந்தை பாடுது இல்லையா? வாலிபர்கள், அந்தந்த குழந்தைகள், வாலிபர்கள், வயசானவங்க, சில பேர் வயசானவங்களாம் பாடலை அழகாக பாடக்கூடிய பேசும்போது மாறி இருக்கும். ஆனா பாட்டு பாடும் பொழுது அப்படியே வித்தியாசமா இருக்கும், அந்த குரலே அப்படியே அந்த தன்மையே மாறிவிடக்கூடியதாக இருக்கு. பாடல் வார்த்தை தான், அதற்குரிய அந்த பாடும் பொழுது மேல கீழே அதை ஏத்தி இறக்கி அதை பாடும் பார்த்தீங்களா? சில பேர் பாடும் பொழுது ஏனோன்னு பாடக்கூடாது, ஏன்னா தேவன் இங்க இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? சபை நடுவிலே என் சகோதரனுக்குள்ளே உம்மை துதித்து பாடும். இயேசு யாரை பாடிக்கொண்டிருக்கிறார்? தேவனை பாடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா. ஆனால் நீங்கள் நானும் எப்படி பாடலை பாடுகிறோம்? தொழுகையிலே முதலாவதாக நம் பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் முதலாவது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பெரிய நமக்கு ஒரு ரொம்ப ஆசீர்வாதமானது. நீங்கள் பாட்டு பாடினீங்க, அதனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப ஆழமா இருந்தது, கண்ணீரே வந்துடுச்சு. சில பேருக்கு அந்த பாட்டலை கேட்டாங்கன்னா உணர்ச்சி வந்துடும், உணர்ச்சி வசப்பட்டுடும். சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி சில பேர் அந்த பாடல் அந்த கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், கண்ணுல இருந்து அப்படியே தாரையா கண்ணீர் புறப்படணும்னு வந்துடும். ஏன்னா அந்த பாடலுடைய வரிகள் அப்படிப்பட்டது. நாமும் கூட வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வாயிலிருந்து என்ன இருக்கிறது? நம்முடைய வாயிலிருந்து
அந்த வார்த்தைகளை மேல கீழே அந்த ராகமாக நம்ம அதை பாடும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. மரமெல்லாம் பாடுகிறது, பறவைகள் பாடுகிறது இல்லையா? நம்மெல்லாம் வேதாந்தத்துல இருக்கிறது துதியுங்கள் துதியுங்கள். அப்ப சங்கீதக்காரன் எந்த அளவுக்கு அதை உணர்ந்து சொல்லியிருப்பார்? சீனாய் மலையிலே தேவன் இறங்கும் பொழுது அப்படியே இடி முழக்கம் உண்டாகிறது, எவ்வளவு பெரிய சத்தம் உண்டாகிறது. அப்போ வேதம் சொல்கிறது அந்த மலைகள் துள்ளி குதிக்கலாம். என்ன செய்கிறதா அந்த மலைகள் என்ன செய்கிறதா? அந்த சீனாய் மலையில மோசையின் இடத்துல பேசினார் அல்லவா, அந்த மலை என்ன செய்கிறதா? துள்ளி குதிக்கிறதா. உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, நமக்கு ரொம்ப பண்பானவங்க அப்படி நம்ம பேசும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். தேவனை புகழ்ந்து பாடுவது என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிரம். 102 சங்கீதம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனால் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் அவரை துதிக்கும் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். 102 சங்கீதம் 18 வசனம் வாசிங்க. 102 சங்கீதம் 18 சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். தேவனால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மூக்கு, என்னுடைய கண், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய வாய், என்னுடைய குரல், என்னுடைய அனைத்து உறுப்புகளையும் படைத்தவர் அவர். அவர் எனக்கு எந்த குறையும் கொடுக்கல. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் தான் யாரை துதிக்கும்? கர்த்தரை துதிக்கும், தேவனை துதிக்கும். தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானா இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாயிலிருந்து யாரை புகழ்ந்து பாடுவோம்? தேவனை புகழ்ந்து பாடுவன். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீத பாடக்கடவன் அப்படின்னு இருக்குது. ஒருத்தன் துன்பமா இருந்தால் என்ன செய்யணுமா? ஜபம் பண்ண கடவன். உனக்கு துன்பமும் வந்துடுச்சுன்னா போய் ஜபம் பண்ணு. சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்ய? பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்ப வேதாகமத்தில் இன்னும் வாசிக்கும் பொழுது 43 அதிகாரம் ஏசையா 21 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏசையா 43 அதிகாரம் 21 வசனம், எதற்காக நம்மளை ஏற்படுத்தினார், எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மளை முன்குறிக்கிறார் என்றால், வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படின்ற இல்லாம வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். என்ன சொல்லி வருவார்கள்? என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். என் பாட்டை பாடிட்டு வருவாங்க என் ஜனங்க. என்ன செய்வாங்க? என் ஜனங்க என் பாட்டை பாடிட்டு வராங்க. சிலர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாடலாம் பாடுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சில பேர் தண்ணியெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா சும்மா அப்படியே சும்மா ராகம் எல்லாம் எங்கெங்கே வரும், அப்படியே ராகமெல்லாம் பயங்கரமா வரும் ராகம் நம்மெல்லாம். ஆனால் நீங்கள் நானும் தேவனுடைய ஜனமா இருப்பதனால இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டது ஏற்படுத்தினது எதற்காக என்றால் துதித்து பாடும். என்ன செய்யணும்? எத்தனை பாடல் தெரியும் உங்களுக்கு? நான் நிறைய பாடல் வந்து யூடியூப்ல இருந்து, இல்ல என்ன பற்றி நான் சொல்கிறேன், பாடல் யூடியூப்ல இருந்து அதனுடைய வார்த்தைகள் கூகுள்ல போய் தேடி அதை எப்படியாவது கத்துக்கணும். இங்கேயும் அங்கேயும் இதுதான், இந்த இடம் தான் என்னுடைய இடம், இந்த மேட்ல இந்த மேட்ல இருந்து அந்த மேட்ல பாடி 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 எப்படி இந்த ராகம் மேல போகுது கீழே வருது அப்படி பாட தெரியாது அவர்களை போல. ஆனாலும் அதை ட்ரைனிங் பண்ண பண்ண பண்ணதான் அந்த பாடல் எப்படி இருக்கும். நமக்கு ஒரு மரண வீடு வருகிறது, அப்ப அங்க அந்த இடத்துல போய் என்ன பாட்டு பாடணும்? ஒரு திருமண காரியங்கள் வருகிறதோ அந்த திருமண என்ன பாட்டு பாடணும்? ஒரு ஆறுதல் ஜப கூட்டம் வரும், அங்க என்ன பாட்டு பாடணும்? ஒரு ஆராதனை அங்க என்ன பாட்டு பாடணும்? ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அங்க என்ன பாட்டு பாடணும்? ஒரு வேத பாட கூட்டம் அப்ப அங்க என்ன பாட்டு பாடணும்? பாடல்களில் அந்த வரிகளை பார்க்க வேண்டும். அப்போ நான் வந்து ஒரு கல்யாண நேரத்துல இந்த மாதிரி ஒரு பாடலை பாட முடியுமா? ஆறுதலின் தெய்வமே அப்படின்னு போய் பாட முடியுமா கல்யாண நேரத்துல? என்னடா கல்யாணம், எவ்வளவு சந்தோஷம், இரு மனங்களை இணைக்கக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல என்ன பாட்டு வருது? ஆறுதலின் தெய்வமே என்றாரு.
அப்படின்னா எது இருக்கும்? என்னை கொண்ட தெய்வம் திருப்பது. அப்ப அந்த வார்த்தைகளை எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்ப ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய இடங்களிலே எந்த இடங்களிலே எந்தெந்த சூழலில் எப்படி பாடியிருக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் புத்தியை சொல்லி வருவார்கள். அபகூப் பழைய ஏற்பாடிலே அபகூப் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். அபகூப் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். அவருடைய புதியினாலே பூமி என்ன செய்திருக்கிறது என்றால் நிறைந்திருக்கிறது. வீடுகளிலே எது நிறைந்திருக்கிறது? பொருள்லாம் நிறைஞ்சிருக்கிறது, சாப்பாடுலாம் நிறைஞ்சிருக்கிறது, துணிமணி எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது. ஆனா வீடுகளில் எது நிறைந்திருக்க வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிற, பூமி எல்லாம் தேவனை துதிக்கிற புதியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்கள். அப்படி புதியிலான நிறைய வேண்டும். எதில் நிறையணும்? ஆவியிலே நிறை, ஜபத்தில நிறை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. துதியிலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய வேண்டும், பூமி துதியினாலே நிறைய வேண்டும். ஏசையா 24:16 ஏசையா 24:16 24:16 நீதி பரனுக்கு மகிமை என்றும் பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகளும் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்கள் பூமியினுடைய கடையாந்திரங்களிலிருந்து கேட்கும், கட்டசி வரைக்கும் பூமியினுடைய எல்லை துவங்கி அதனுடைய முடிகிற வரைக்கும் எது கேட்கிறோம் என்றால் நீதிபரனுக்கு மகிமை என்ற துதிப்பாடு. நம்முடைய வீட்டிலே கிச்சன் இருக்குது, அங்க என்ன பாட்டு வருகிறது? பெட்ரூமுக்கு போறோம், என்ன பாட்டு வருகிறது? ஹாலுக்கு போறோம், என்ன பாட்டு வருகிறது? சில பேர் குடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க, எனக்கு அந்த பழக்கம்லாம் உண்டு, அப்படியே பாட ஹம் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் பரிசுத்த வேதாகமம் எல்லா நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள், புகழ்ந்து பாடிக்கொண்டிருங்கள் என்று வேதாகமானது சொல்லுகிறது. 139:14 சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 139 நீங்க அந்த சங்கீதங்களா நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் வராது. சங்கீதத்தை சொல்லும் பொழுது எப்படிதான் சொல்லணும்? சங்கீதம் தான் சொல்லணும், அதிகாரம் வராது. ஆனால் காரணம் என்னவென்றால் அது எல்லாமே பாடல். 139:14 வாசிக்கும் பொழுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் துதிப்பேன். நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னை எப்படி படைச்சிருக்கிறார் என்னுடைய தெய்வன், நம்முடைய தெய்வன் என்ன எப்படி பிரமிப்பான்? ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, கண்கள், தலையும் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட, இப்படி ஒவ்வொரு உள்ள உறுப்புகளிலும் பலவிதமான வியாதிகளை பார்க்கணும். அங்க போய் நீங்க போய் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணா அவங்க கண்ணுல இருந்து என்ன வரும்? கண்ணில் தரையா வரும். எப்படியாவது நான் சொல்லமா, நான் எப்படியாவது இந்த பலவீனத்துல இருந்து நான் என்ன செய்ய வேண்டும், பலமாய் கடந்து வர வேண்டும். இங்கு நம்மளை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா நமக்கு வாய் கொடுத்திருக்கிறார், நல்ல குரல் கொடுத்திருக்கிறார், நல்ல அருமையான கை காலெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்வோம்? அவரை துதித்து புகழ்ந்து பாட வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. 150:2 நாம் பார்க்கும் பொழுது எப்படி தேவனுடைய நாம மனது மகிமைப்படுகிறது என்றால் அவருடைய வல்லமையுள்ள கிரிகளுக்கு தக்கதாக அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையான கிரி உங்க வாழ்க்கையில எவ்வளவு செய்திருக்கிறார், எத்தனை இன்பம், எத்தனை துன்பம், எத்தனை வேதனை, எத்தனை பாடு, எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத வேதனையான காரியங்கள், எத்தனை குறைவுகள், எத்தனை கடன் காரியங்கள். இந்த நேரத்திலெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வல்லமையான செயல்களுக்காக, ஐயா உங்களுடைய வல்லமையான செயல்களுக்காக
மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் துதிக்க வேண்டும். வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கக்கூடிய ஆகாய விரைவை பார்த்து அவர் என்ன செய்யுங்கள், துதித்து துதியுங்கள், துதித்து பாடுங்கள். அவர் செய்த வல்லமையான செயல்கள் நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய தகுதி உள்ளவங்களா, அந்த காரமான இருளிருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தேன். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில அடிமையாக இருந்தார்கள், 430 வருஷம் ரொம்ப கொடுமைகளை சந்தித்தார்கள். அந்த ஜனங்களை அந்த எகிப்தில அடிமைத்தனமாகிய வீட்டில இருந்து இஸ்ரவேலரை கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். நம் பாவத்திற்கு அடிமை இருந்தோம், பாரம்பரியத்திற்கு அடிமை இருந்தோம், அந்தகார இருளுக்கு அடிமை இருந்தோம், சொல்ல முடியாத பல விதமான சூழ்நிலைகளுக்கு அடிமை இருந்தோம். விடுதலையான உங்களையும் என்னையும் அந்த வல்லமை உள்ள, அந்த வல்லமை உள்ள செயல்களை செயல்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவது என்பது பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆவி வேண்டும் பண்ணினார், சுவாசத்தை கொடுத்தார், ஜீவனை தந்தார், நல்ல செழிப்பான காலங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். இந்த மழை காலம் பாருங்க, மழை அது வேலையை செய்யும், மழை அதனுடைய காலத்துல அதனுடைய வேலை செய்யும். யாராவது வேலைக்கு போகாம இருப்போமா மழை காலத்துல? யாராவது வேலைக்கு போகாம இருப்போமா? கண்டிப்பா போகணும், போனாதான் சாப்பிட முடியும். வெயில் அடிக்குது அப்படின்னு வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? வேலைக்கு போகும். பனி பொழியுது, குளிர் அடிக்குது, இலைமுதிர் காலம் அப்படின்னு யாராவது போகாம இருக்க முடியுமா? போக முடியும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு சாதகம். தொழுகையிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விஷயங்களிலே எந்த சாக்கு போக்கும் என்ன செய்யாது, மழை அது வேலை செய்யும். மழை இருக்குன்னா ரெயின் கோட் போட்டுக்கணும் இல்லையா, வேலைக்கு போகும்போது என்ன போட்டுவோம், ரெயின் கோட் போட்டுக்குவோம், இல்லைன்னா ஒதுங்கி நிற்போம் இல்லையா. பூசுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க கொத்தனார் வேலை எல்லாம், அவங்க சொன்ன இன்னைக்கு வேலை கிடையாது ஸ்டாப் பண்ண, அப்ப உள்ள வேலை நடக்கிறது தான் உள்ள பூசு, உள்ள பெயிண்ட் அடிச்சு இல்லையா, எப்படி இருந்தாலும் வேலை நடக்கும். தேவனுடைய தொழுகையிலே பாடல் மிக முக்கியமாக இருக்கிறது. எந்த ஒரு சாக்கு போக்கும் நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது, எங்கிட்ட பாட்டு பாடுறது, பாடலை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்தவான்கள் எந்தெந்த சூழ்நிலையிலே எப்படி பாடலை பாடியிருக்கிறார்கள் அந்த உணர்வு அவர்களுக்கு இருந்தது, நமக்கும் இருக்க வேண்டும். அவங்க பாடினாங்க அது வேற, எங்க காலம்லாம் வேற, நாங்க நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்கோம், நிறைய சில தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், இதையே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா, அவரையே மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தா, அவரையே துதிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் வந்து சேர்ந்துருமா? தேவனுடைய மகிமைப்படுத்தும் பொழுது அளவில்லாத நன்மைகள் தேவனுக்கு நடத்தல், அது ருசித்து பார்த்ததுக்கு மாத்திரம்தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். துதிங்க, கிடைக்கிற நேரம் எல்லாம் துதிங்க, மகிமைப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, நன்மையை செய்யுங்க, நற்காரியங்களை செய்யுங்க. எப்பொழுதும் உங்க பழைய மனுஷன் என்ன செஞ்சு வராதிங்க, கொண்டே வந்துடாது. பழைய மனுஷன் எட்டி பார்க்க விடாதீங்க. அந்த பாவம் அடிமையிலிருந்து உன்னை கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார்? புகழ்ந்து பாடுபடியாக, போற்றும்படியாக, துதிக்கும்படியாக கொண்டு வந்தார். சங்கீதங்கள் எளிமையில வாசிக்கும் பொழுது தாயின் வயிற்றிலே உருவாகும் என்னை என்ன செய்தார் என்றால் உன்னை அறிந்தே எடுத்து சொல்றார். தாயின் வயிற்றிலே உருவாகும், என்னுடைய எலும்பு சதைகள் இதெல்லாம் உருவாகிறது, என்னுடைய ஹார்ட் இதெல்லாம் உருவாகிறது உன்னை அறிந்தேன். எதுக்கு உன்னை அறிந்தேன், எதுக்கு உன்னை தெரிந்து கொண்டேன், எதுக்கு உன்னை ஏற்படுத்தினேன்? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எங்க சொல்றோம், பாடல் மூலமா சொல்றோமா? எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு வசனம் ஞாபகத்துக்கு வராது, அது ஞாபகத்துக்கு வராது. ஆனா சில பேர் பாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த வார்த்தைகளை, அந்த சரணம், அந்த பல்லவி, அணு பல்லவி, பல்லவி, அந்த சரணம் எல்லாம் என்ன செய்வாங்க, அழகா அதை பாராமலே பைபிள் படிக்காமலே காதல கேட்டு 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 பதிச்சு என்ன செய்வாங்க, கண்ணை மூடிட்டாங்கன்னா அப்படி அழகா பாடலை பாடுவாங்க. வசனம்னா என்ன செய்யணும், பார்த்துதான் படிக்கணும் இல்லையா? பாடல் என்கிறது எவ்வளவு ஒரு அழகாக அந்த வார்த்தைகளை அந்த ராகமாக உள்ளே போய் அது பதிகிறது. வசனமும் பதிய மாட்டேங்குது, பாடலும் பதிய மாட்டேங்குதுன்னா வேற எது பதிஞ்சிருக்கிறது என்பதை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம்.
பாடல் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் முக்கியமாக இருந்தது. உணர்வுகளை வெளிக்காட்டுவதாக இருந்தது. உணர்வு என்ன செய்யும், அந்த பாடலை பாடும் பொழுது அந்த உணர்வு அந்த உணர்ச்சி வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. இசையை கேட்கும் பொழுது எது மீசி கேட்கும் பொழுது பரவசம் அடைவோமே தவிர அது நம்மை மன மாற்றம் அடைய செய்யாது. இசை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா டண்டனகளை டண்டனகளை தண்டனகளை அடைஞ்சு மீசி போட்டாங்கன்னா என்ன செய்யும் வந்து அதை கேட்கும் பொழுது சும்மா இருக்கிற பசங்க கூட குழந்தைங்களாம் என்ன பண்ணும், மனமாற்றம் அடையாது, வார்த்தைகளாலே தான் மனமாற்றம் அடையும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல் வரிகளை அங்கு அதை பார்த்து பாடும் பொழுது மனமாற்றம் அடையும். இந்த பாடல் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நம்ம பாடலை பாடுறோம் இல்லையா. அப்ப அந்த வார்த்தையாக வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய வாழ்க்கை. அந்த வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கணும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிற வாழ்க்கை அந்த வார்த்தைகளை இப்போ அந்த பாடலோடு அது மீசி பார்க்கும் போது அதை கேட்கும் போது நல்லா இருக்குது. ஆனால் அந்த பாடலை பாடக்கூடிய அந்த பாடலை மட்டும் அந்த குரலை மட்டும் கட் பண்ணிட்டா மியூசிக் மாத்திரம் தண்டனக்கடை 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 தண்டனக்கடைன்னு சொன்னா ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறதோ சுரணல் மட்டம் வாசிக்கிறதோ தம்புரு வாசிக்கிறதோ அது நமக்கு மன மாற்றம் கொடுக்குமா என்று சொன்னா நிச்சயமா கொடுக்காது. நிச்சயமாகவே மியூசிக் பரவசம் அடைய செய்யும். உட்கார்ந்துருக்கிற எழுந்து டான்ஸ் ஆட வைக்க அப்படியே நீங்க ஒரு சீரியல் பாக்குறீங்க, ஒரு சினிமாலாம் பாக்குறீங்க, பாக்கறவங்க யாரும் இல்ல, பார்க்கும் பொழுது அதுல அப்படியே அந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, அவங்க வந்து சோகத்துல இருக்கிறாரு அங்க வந்து சந்தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்னு அது என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லாம் கேட்டு நம்ம பாடம். ஆனா எதுவுமே இல்லாம வார்த்தை மட்டும் கேட்டா ஏதாவது உணர்வு இருக்கிறதானா வருமா ஏதாவது அப்படியே கம்முன்னு பார்க்க வேண்டியதான். ஏன்னா நான் அந்த சினிமா ஸ்டுடியோல ஒர்க் பண்ணும் பொழுது அந்த காட்சியோட அந்த குரல் மட்டும் போகும், ஏன்னா இந்த டப்பிங் வந்துடும், மியூசிக் அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு இது பண்ணும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் அங்கே வந்து கம்போசிங் வந்து போகும். அப்போ அங்கு அந்த அந்த சீன்ஸ் வந்து பார்த்து 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 அதுக்குள்ள கீபோர்டுலேயோ அல்லது ட்ரம்ஸ்லேயோ அல்லது வந்து வயலின்லேயோ கிட்டார்லேயோ எப்படி மியூசிக் வாசிக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன செய்வார்கள், மியூசிக் அமைப்பார். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய பாடலை பாடப்படுதல் கர்த்தருடைய வசனம் மாத்திரமே நம்மை மறுபடியும் பிறக்க செய்யும் என்பது சந்தேகமில்லை. சத்திய வசனத்தை நிதானமாய் நாம் பகிர்ந்து அறிந்து அந்த வார்த்தையை உணர்ந்து பாடும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். வேதாகமத்தில் எப்படி பாடலை பாடியிருக்கிறார் என்பதை, எந்த சூழ்நிலை பாடலை பாடியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். யாத்திரையாகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 15 அதிகாரம். தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக அங்கு அமைந்திருக்கிறது. அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆகி அவர்கள் கானானுக்கு போவதற்கு முந்தினதாக அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றது நிமித்தமாக இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் பாடலை பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். யாத்திரையாகமம் 15:1 அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுமே அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். காரணம் என்னன்னா பின்னாடி பார்வன் என்ன செஞ்சுட்டு வரான், துரத்திட்டு வரான். அந்த குதிரையும் அந்த குதிரை வீரனையும் அவர் கடலில் என்ன செய்தார், தள்ளினார். கர்த்தர் தான் என்னுடைய பெலன், கர்த்தர் தான் என்னுடைய கீதம், கர்த்தர் தான் எனக்கு ரட்சிப்புமானவர், அவர் தான் என்னுடைய தேவன், அவர் அவருடைய வாசஸ்தலத்தை நான் அழைத்த பண்ணுவேன், என்னுடைய தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன். அந்த பாடலுடைய வரிகளை பாருங்க, இப்படி எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, பாடலை பாடினதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அதனுடைய 19 வசனத்தில் பார்வோனின் குதிரைகளும் அவனுடைய ரதங்களோடு குதிரை வீரரும்
சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜனத்தை அவர் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். தேவ ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போறாங்க. நம்ம முன்னாடி கன்னியாகுமரி கடற்கரையெல்லாம் இருக்குது. இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல பக்கத்துல இருக்க இங்கேயே இந்த ஸ்ரீலங்காவுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நடந்து போனா அவ்வளவு அழகா இருக்கும். நடந்தே போயிடலாம், பக்கத்துலதான் 1.5 மணி நேரமும் நம்ம பார்த்தா போதும், போயிடலாம் அப்படின்ற. ஆனால் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய ஜனங்களுக்கு அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த எகிப்து அடிமை தனத்துல இருந்து தேவன் புகழ்ந்து பாடுகிற ஒரு காரியங்களை நம் வேதாகத்திலே பார்க்க முடியும். அவங்க எவ்வளவு அழகா பாடுறாங்க பாருங்களா, 11வது வசனத்திலே, கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களும் செய்வருமாகிய உமக்கு, நம்மளும் பாடுறோம் இல்லையா, உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடலை பாடுகிறோம் என்னவா, உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் வலது கரத்தாலே நடத்துகிறேன். ஒரு சிறந்த பாடலை பாடினதாக அவர்களை நான் பார்க்க முடியும். அந்த பாடினதுக்கு அப்புறம் இப்ப என்ன வருதுன்னா, இவ்வளவு பாட்டு பாடினாங்களே, 19 வரைக்கும் பாடினவங்க 20வது வசனம் 21வது வசனத்துக்கு வீட்டுல போய் பாருங்க, அந்த நடுவில் என்ன கொண்டு வராங்க, மியூசிக்கெல்லாம் கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த மெரியாமுக்கு என்ன நடந்தது, குஷ்டரோகம் தான் வந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்கவே, பாடலை பாடி நடனம் ஆடின இடத்துல என்ன நடந்தது, வாசித்து பாருங்க, நடனம் ஆடின இடத்துல என்ன நடந்தது. 1 சாமுவேல் 10வது அதிகாரம், அவர் பாடி மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அங்க நடனம் ஆடுறது, அங்க சில அந்த தேவனை புகழ்ந்து பாடுகிறதை தவிர்த்து உள்ளே தேவையில்லாதது வரும் பொழுது அங்கு சில காரியங்களை நடந்ததை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனம், தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசி கூடாரத்திற்கு ஏற்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பும் மேலமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். சரி, பின்பு பெலிஸ்தர் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கு நீ பட்டணத்திற்கு பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகள் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்கள் கொண்டதாக தம்பூரு மேலும் நாகசுரமும் சுரடமண்டம் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாடிலே யாருக்கு கொடுத்திருந்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். சரி, இப்போ 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனம், தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்தபிற்கு ஜனங்கள் திரும்ப வரும்போது இஸ்ரேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடலும் பாடலும் புறப்பட்டு மேடங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷத்தோடு அவர்கள் எதிர்கொண்டு வந்ததை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது இப்படி பாடி துதித்து நடனம் ஆடிக்கொண்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மாடு இடறி ஓடும் பொழுது, அங்கு வேதாகமத்திலே வாசிக்கிறோம், அங்கு ஒரு மனுஷனை தேவன் அடித்தார் என்கிற காரியத்தை நாம் வேதாகமத்திலே பாடுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி சில சம்பவங்கள் வரும் பொழுது மரணங்கள் நடந்திருக்கிறது, தேவனுடைய தண்டனை எல்லாம் வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஒரு சிறந்த தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அங்கு ஒரு 120க்கு மேலான ஆசாரியர்களை பூரிகைகளை ஊதும்படியாக மெல்லிய வெண் உடவைகளெல்லாம் தரித்து அவர்கள் என்ன செய்ய சொல்லியிருந்தார் என்றால், தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். இப்ப இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனை பாடுகிற அந்த பாடலை மகிமைப்படுத்துகிற அந்த வரிகள் எல்லாம் ஜனங்க உணராம கொஞ்சம் மியூசிக் பக்கம் போகும் பொழுது, ஆமோஸ் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆமோஸ் புத்தகம்
மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாருன்னா, ஆமோஸ் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், உன் இரைச்சலை என்னை விட்டு அகற்றும் என்று வேதாகமத்திலே வாசிக்கும். பாடலை பாடி மகிமைப்படுத்துகிற குரல் வழியாக பாடுகிறதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு காலத்துல செய்யும்னு சொன்னவரு இப்போ என்ன பண்றாருன்னா, எனக்கு பிடிக்கல உன்னுடைய இரைச்சல், நீ பாடுகிற உன்னுடைய இரைச்சலை என்ன செய்ய வேண்டும் என்றால் அகற்று என்று வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அண்ணன் துதித்தால் என்று நாம் பார்க்க முடியும். ஆயுதமே இல்லாமல் துதி பாடல் எவ்வளவு மிக முக்கியமாய் இருந்தது என்பதை நமக்கு இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாம் வசனம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் வரை நாம் வாசிக்க முடியும். இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம், யோசேப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. இந்த பிரச்சனமான நேரத்திலே அவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை, தேவனை துதிப்பது மட்டுமே அவர்களை பயன்படுத்தினார்கள். அங்கு பயன்படுத்தும் பொழுது இவர்களுக்கு விரோதமாக இருந்ததான மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட இருந்த சேயீர் மலை தேசத்தார் நான்கு வழியாக நான்கு திசையாக வந்தவர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவராக வெட்டுண்டு அவர்கள் இறந்து போனார்கள். அப்படி என்ன நடந்தது என்பதை வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமும் உள்ளமும் மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பதாக நடந்து போய், ஆயுதம் எங்க இருக்கிறது, முன்பதாக ஆயுதம் பின்னாடிதான் இருக்கிறது, அந்த ஆயுதத்துக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடுகளை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கர்த்தர் எலும்பு பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆயுதம் பிறகு பாடல் முன்பதாக பாட்டு பாடிட்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. பாட்டு பாடும் பொழுது தேவ பிள்ளைகள் பாட்டு பாடும் பொழுது தேவன் ஜனங்களுக்கு விரோதமாக யார் வந்தார்கள், மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், அவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் வெட்டுவிட்டு விழுந்தார்கள். பாடலை பாடும் பொழுது இப்படிப்பட்ட நன்மை நடந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனை புகழ்ந்து பாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏராள நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்கெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாடலை பாட வேண்டும். பாடலை பாடாத அநேக பிள்ளைகள் உண்டு. தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரமிக்கத்தக்கமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாடலை பாடும் பொழுது அவருடைய வல்லமையான செயல்கள் நம்முடைய வாழ்நாட்களிலே செயல்படும் என்பது சந்தேகமில்லை. நியாயாதிபதிகளிலே தேவரான் என்கிற ஒரு பெண்மணி, அவங்க என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையிலே, பாடலை நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் அஞ்சாம் அதிகாரத்தை என் வீட்டிலே முழுவதுமாக வாசித்தவர்கள், நான் சில வார்த்தைகளை மட்டுமே சொல்கிறேன். நியாயாதிபதிகள் அஞ்சாம் அதிகாரம் முதல் வசனத்தில், அந்நாளிலே அபினாமின் குமாரனும் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்ட நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்புக்கொடுத்த நிமித்தமாக அவர்களை சுதந்திரிகள். எப்படி இது மனப்பூர்வமாக எப்படி பாட்டு பாடணும், மனப்பூர்வமா பாடணும். பாட்டு பாடினா தொண்டைலாம் கிச்சு கிச்சுன்னு வந்துடுது இல்லையா, தொண்டையில கேட்டு போட்டுருது, இங்க போடுறது சாப்பிடும் போது கேட்டு போடுது, பாட்டு பாடும்போது என்ன செய்யுது, ஜெபிக்கும் போது என்ன செய்கிறது, வார்த்தைகளை வாசிக்கும் போது என்ன செய்யுது, கேட்டு போடுது, பாட்டு பாடும் போது என்ன போடுது, பாட்டு பாடாம அப்படியே அமைதியா அவங்க பாடுவாங்க இவங்க பாடுவாங்க அல்ல, அந்த வார்த்தைகள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால்தான் அந்த பாடல் வரும். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் தேவனுடைய பாடலை பாடி மகிமைப்படுத்த முடியும். பாருங்க, ஒரு பாட்டு பாடுனா ஜபம் பண்ணாலே எவ்வளவு நன்மை இருக்கிறது, பாட்டு பாடுனா அங்க சூழ்நிலை மாறுகிறதானா, ஆமா பாட்டு பாடுனா சூழ்நிலையே மாறி இருக்கிறது. பாடி
தேவனுடைய பிள்ளைகள் சிவந்த சமுத்திரத்தையே கடந்து வந்து தேவத்துதல் சாப்பிடுகிற மன்னாவையே சாப்பிட்டு காணான் வரைக்கும் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நன்மை. நம்ம கூட ஒரு காலத்துல நல்லா பாட்டு பாடுவோம், இல்ல பாட்டு பாடா தெரியாம கூட இருக்கலாம், ஆனால் தேவனை புகழ்ந்து பாடுங்கள், உங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அங்க பாருங்க, ஜனங்கள் மனப்புறமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அதனுடைய வார்த்தையாக இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்ப ஒன்பதாம் வசனத்திலையும் பாருங்களேன், ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதனுடைய அஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் விழி விழி எவ்வாறே விழி விழி பாட்டுப்பாடு என்ன செய்யும் பாட்டுப்பாடு விழி. காலையில எழுந்திருக்க முடியல, ராத்திரியில பாட்டு வர மாட்டேங்குது, என்ன பாட்டு வருது? விழிச்சாதான பாட்டு பாடணும், விழி விழி தெபாராலே விழி விழி பாட்டு பாடு அப்படின்னு வேதம் சொல்கிறது. பாட்டு பாடாத அந்த ஜனங்களை பார்த்து கொள்வது வேதம் சொல்லுகிறதை உங்களுடைய மனதிலே ஆழமாக இந்த வசனங்களை பதித்துக் கொள்ளுங்கள். பதினாறாவது வசனத்தில் மந்தர்களின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? நீ என் பாட்டு பாடல, நீ இப்ப எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? இப்ப தொழுவங்களின் நடுவில் இருக்கிற, எங்க இருக்கிற? தொழுவின் நடுவில் இருந்தா பாட்டு வருமா? நீ பாட்டு பாடணும், எந்த இடத்துல இருந்தாலும் நீ பாட்டு பாடணும். அவங்க பாட்டு பாடாம இருக்கிறாங்களா? கீழே பாருங்க, நீ தொழுவுகள் நடுவிலே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளாலே மனோ விசரங்கள் மிகுதி. என்ன இருக்கிறது? பாட்டு நீ பாடலனா உனக்கு விசரம் இருக்கிறது, உனக்கு மனபாரங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிளையாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள், தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருக்கிறது என்ன? ஆசே மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா குடானா என்னது? கொடை. கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். எங்களுக்கு கொடை இருந்தா போதும், பாட்டு பாட என்ன செய்யணும்? பாட்டு பாட. நீ எங்க இருக்கிற? நீ யார் ஃபர்ஸ்ட்? இதற்காக தானே நீ தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், இதற்காக தானே நீ மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து பாட்டு பாட வேண்டும். ஜபத்திலையும் மனப்பூர்வம் இருக்க வேண்டும், வேத வசனங்களை செய்வதிலும் மனப்பூர்வம் இருக்க வேண்டும். பாட்டு பாடுவதில் என்ன இருக்க வேண்டும் என்றால் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். மனப்பூர்வம் இல்லைன்னா பாட்டே வராது. மனப்பூர்வம் இல்லைன்னா என்ன வராது? பாட்டே வராது. பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? சிறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? என்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்னை எடுத்துருவாங்க, இதுல இருந்து அந்த பணத்தை கட்டி என்னை வெளியே கொண்டு வந்துருவாங்க, எனக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைச்சது. அப்படியே நீ ஜாமீன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எடுத்தாலும் எடுக்கலனாலும் என்னை உள்ள போட்டாலும் என் வாயிலிருந்து என்ன வரும் என்றால் தேவனை துதித்து பாடுகிற பாடல்கள் வந்து முடியும். எங்க போடலாம்? நான் படுக்கும்பொழுது தேவனுடைய பாடல், நான் எழுந்திருக்கும் போது தேவனுடைய பாடல், நான் நடக்கும் பொழுது தேவனுடைய பாடல். அதை ஆசை போட்டுக் கொண்டே இருக்கு. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய நாமம் மனது மகிமைப்படும் என்பது சந்தேகமில்லை. ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்கிறேன். எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம், கொலீசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம். இதை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம், புதிய ஏற்பாட்டிலே இது நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம். ஃபர்ஸ்ட் என்னது? சங்கீதங்களினாலும். சங்கீதம்னா என்னது? சங்கீதம் அப்படின்னா என்னதுன்னா நம்முடைய செவிக்கு இன்பம் தரக்கூடிய தொழில், நம்முடைய செவிக்கு. இன்னைக்கு தம்பி அண்ணா அக்கா நல்ல பாட்டு பண்ணி இன்னைக்கு நல்ல அழகா அந்த வார்த்தைகள் பண்ண, செவிக்கு இன்பம் தரக்கூடிய துணி தான் என்னது? சங்கீதம். பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனை. கீர்த்தனை என்னது? அது ஏதோ ஒரு மியூசிக் போல இருக்குது அப்படிதான். கீர்த்தனை என்னது? தேவனை புகழ்ந்து புகழ்ச்சி பாடுவது, நம்முடைய தேவனை புகழ்ந்து பாடுவது. மனதிலே என்னை இப்படி உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி பூர்வமாக தேவனுக்கு மனப்பூர்வம் ஒப்பு கொடுத்து அந்த கீர்த்தனை சொன்னா என் தேவனையே புகழ்ந்து பாடுவது.
பாடுனோம் இல்லையா, ஆராதனை ஆராதனை என் அன்பு இயேசு ராஜனுக்கே, என்னுடைய ஆவியான தேவனுக்கே அப்படின்னு பாடுறோம் இல்லையா. எல்லாம் என்னுடைய இயேசு ராஜனுக்கு, எல்லாம் என்னுடைய ஆவியான தேவனுக்கு. அந்த புகழ்ந்து பாடுகிற பாடல் சங்கீதங்களாகட்டும் கீர்த்தனைகளாகட்டும், அப்புறம் என்னது ஞான பாடல். ஞான பாடல் என்னது? ஞானமும் நிறைந்த ஒரு பாடல். நீதிமொழிகளை அப்புறம் ஞானங்களை குறித்து சொல்லியிருப்பார் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஞான பாட்டு, ஞான பாட்டு, இந்த ஞான பாடுகள் நாம் பார்க்கும் பொழுது பல காரியங்களை பார்க்கணும். ஞான பாட்டையினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி என்ன செய்யுங்கள், போதித்து புத்தி சொல்லி நீங்க பாடலே பாடுங்கள், ஒருவருக்கொருவர் போதித்து. அப்போ இந்த பாடல்கள் என்ன இருக்கணும், அதுக்கு அர்த்தம் இருக்கணும். அந்த பாடல்கள் என்ன இருக்கணும், போதிப்பு இருக்கணும், போதனை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அந்த பாடல்கள் என்ன செய்யணும், தேவனை புகழ்ந்து பாடும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம், சில வரிகளும் பாக்குறோம் இல்லையா, சரணம் பல்லவி. சரணம்னா அது ஒரு முறைக்கு இன்னொரு முறை பாடுறது, பல்லவி அப்படின்னா அனும் பல்லவி அப்படின்னா பாடுறோம் இல்லையா. அதெல்லாம் என்னது, சங்கீதங்கள் ஞான பாட்டு, கீர்த்தனை பாட்டு, ஞான பாட்டு. என்ன பாட்டு ஒன்றும் தெரியல, ஒன்றும் ஏற்ற இருக்கும் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு போறதல்ல. நான் பாடலை பாடும் பொழுது தேவன் நாம மனது மயப்படுகிறது, நமக்கு ஒரு அற்புதமான பாடும் கிருபிகளை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இனிமையாக சீராக தேவனை துதித்து பாடி நாம் போற்றலாம். இசைக்கருவியின் மூலமாய் உணர்ச்சி மட்டுமே தூண்டப்படுகிறது கூடிய அவருடைய லாபமானது மகிமைப்படாது. ரெண்டு வசனங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். பிரசங்கி 2:8 வாசிக்கிறோம். இந்த மீசி குறித்து 2 வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிரசங்கி 2:8 வாசிக்கும் பொழுது அது மனுஷனுக்கு இன்பமான வாத்தியம். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கதே, அது வேதாகம் சொல்றது, அது தேவனுக்கு இன்பமான வாத்தியம்னு சொல்ல அந்த வார்த்தையை எல்லாருமே கவனிங்க. பிரசங்கி 2:8 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனு புத்திரனுக்கு இன்பமான பலவிதமான வாத்தியம். அது யாருக்கு வாத்தியம், மனுஷனுக்கு இன்பமான வாத்தியம். அது தேவனுக்கு வாத்தியம்னு சொன்னா இல்ல. அந்த வாத்தியத்திற்கு இன்னொரு பெயரை பரிசுத்த ஆவியினர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 14:7 1 கொரிந்தியர் 14:7 அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலியாகி சத்தம் விடுகிற உயிரில்லாத வாத்தியம் என்னதுங்க, அதுக்கு என்னது, அதுக்கு உயிர் கிடையாது, மனுஷனுக்கு இன்பமான வாத்தியம். அந்த மீசி மனுஷனை இன்பப்படுத்துகிறது, அவளுக்கு இன்பம், தேவனுக்கு இன்பமானது சொன்னால் இல்லை. ஆனால் அந்த வாத்தியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தில் இருக்கக்கூடிய புறஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அது என்ன வாத்தியம் என்றால் உயிரில்லாத வாத்தியம். என்ன வாத்தியம், ஆனா நாம உயிரோடு இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், குரல் இசை. என்ன இசை, குரல். அந்த குரலிலிருந்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும். அந்த பாடல்களிலே போதனை இருக்கிறது, அந்த பாடல்களிலே போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு பாடலை பாடுங்கள் என்று வேதாகம் சொல்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். என் தேவனே என் இயேசுவே, அந்த பாடல்களை உணர்ந்து பாடலாமா, என் தேவனே என் இயேசுவே என்ற பாடலை புகழ்ந்து பாடுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடத்தி கொண்டு வந்த பாதை, நாம் பாடும் பொழுது அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தையோடு தேவனுடைய நாம மனது மகிமைப்படுகிறது. ஒரு சில சரணங்களை மாத்திரம் பாடுவோம். என் தேவனே என் இயேசுவே, உம்
Yeah.